கிருஷ்ண பகவான் கோபியர்களுடன் விளையாடுபவன் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். அது இன்றும் தொடர்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இன்றும் தினமும் கிருஷ்ணன் வந்து பிருந்தாவனத்தில் உள்ள நிதிவனத்தில் கோபியர்களுடன் ராஜலீலையில் ஈடுபடுவதாக நம்பப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் அமைந்துள்ளது பிருந்தாவனம். அதுதான் கிருஷ்ணர் வளர்ந்த இடமாக கருதப்படுகிறது. கிருஷ்ணர் தன் இளமை காலத்தை முழுவதும் இங்குதான் கழித்துள்ளார். அந்த இடத்திற்கு பின்னால் பெரும் வரலாறுகள் உள்ளது. அதனால் இந்த இடத்திற்கு தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்து செல்கின்றனர். இங்குள்ள அற்புதமான கிருஷ்ணர் கோவிலுக்கு பின்னால் பெரும் மர்மமே ஒளிந்துள்ளது. மதுராவில் உள்ள பிருந்தாவனத்தில்தான் அந்த மர்மர் இன்றும் நீடித்து வருகிறது. இங்கு தினமும் கிருஷ்ண பகவான் கோபியர்களுடன் நிதிவனத்தில் ராஜலீலையில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. நிதிவனம் இந்த பெயரை பலர் கேள்விப்பட்டிருக்க கூடும். இந்த இடத்தில்தான் பகவான் கிருஷ்ணன் இன்றும் தினமும் இரவு வந்து ராதா மற்றும் மற்ற கோபியர்களுடன் இரவில் ராஜலீலையில் ஈடுபடுகிறார் என நம்பப்படுகிறது. ஆனால் எவ்வாறு அவர் வருவதையோ ராஜலீலையில் ஈடுபடுவதையோ அங்கிருந்து யாரும் இதுவரை பார்த்ததில்லை. ஆனாலும் அவர் வருகிறார், ராஜலீலை நடக்கிறது என்று நம்பப்படுகிறது. இதை பொய் என நிரூபணம் செய்யவும் உண்மை என நிரூபணம் செய்யவும் பலர் முயன்றதாகவும், ஆனால் இதுவரை இரண்டுமே முடியவில்லை என சொல்லப்படுகிறது. அதை பார்க்க வேண்டும் என இரவு நேரம் உள்ளே தங்கியவர்கள் மறுநாள் காலையில் பித்து பிடித்த நிலையிலோ அல்லது எதையோ பார்த்து பயந்த நிலையிலோ தான் மறுநாள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் அப்பகுதிக்கு யாரும் வருவதில்லை. அதே போல் நிதிவனம் பகுதியில் உள்ள வீடுகளிலும் இரவாகிவிட்டால் வீட்டில் உள்ள ஜன்னல் கதவு எல்லாவற்றையும் அடைத்து வீட்டிற்குள்ளேயே இருந்து விடுகின்றனர். வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை. இந்த நிதிவனத்தில் ஏராளமான மர்மங்கள் இருக்கின்றன. இரவு நேரங்களில் இந்த மர்மங்கள் எல்லாம் கோபியர்களாக மாறிவிடுவர் என்றும், குளை விடியும் போது இந்த கோபியர்கள் மீண்டும் மரங்களாகி விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. உண்மையில் என்ன நடக்கிறது என்பது மர்மம்தான். உண்மையில் பகவான் கிருஷ்ணன் வருகிறாரா, ராஜலீலை நடக்கிறதா என்பது தெரியவில்லை. ஒருவேளை எதுவும் நடக்கவில்லை என்றால் அதை பார்த்தவர்கள் ஏன் பித்து பிடித்தவர்கள் போல மாற வேண்டும்? எல்லாம் மர்மம்தான். இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.